சட்னிக்கு நம்ம மைல்டான ஒரு க்ரீன் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு 2 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். இது கூட நம்ம சால்ட்டும் தயிரும் ஆட் பண்ண போகிறோம், சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ அது கூட சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணோம், ஆட் பண்ணியாச்சு. அது கூட தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன், அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ க்ரீன் சட்னி ரெடி. அதோட சம்சா இல்லைன்னா பஜ்ஜி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.